வணக்கம், நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நண்பர்களை கண்டறிவது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். உலகில் வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் அம்மா அப்பா இருக்காங்களோ இல்லையோ ஒரு நண்பராவது இருக்கக்கூடும். அப்படி ஒரு நண்பர் கூட இல்லாத ஆளா இருந்தாங்கன்னா அவங்கதான் உலகில் உள்ள மிகப்பெரிய ஏழை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நண்பர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. எல்லா நண்பர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த எல்லா நண்பர்களிலையும் ஒரு சிறந்த நண்பரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கை வாசமாவதும் நாசமாவதும் உங்கள் நண்பர்கள் கையில் தான் உள்ளது. அது நல்ல நண்பர்களாக இருந்தால் வாசமாகவும், தீய நண்பர்களாக ஏற்படும் பட்சத்தில் நாசமாகவும் மாற வாய்ப்பு உண்டு. அதை பற்றி இப்பொழுது விரிவாக காண்போம். நண்பர்கள் எதற்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நண்பர்கள் எதற்காகனா, ஒருத்தனோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரு ஆனந்தமாவே இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கணும். அந்த நல்ல நண்பர்கிட்டதான் நீங்க உங்களுடைய கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்க முடியும். வாழ்க்கையில எந்த ஒரு நபர்கிட்டையும் உங்களோட மன நிம்மதிக்காக போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க புலம்ப முடியாது. அப்படி ஒரு புலம்புறதுக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தாதான் நீங்க அவர்கிட்ட புலம்ப முடியும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா மன நிம்மதி. இந்த மன நிம்மதி பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் உங்க நண்பர்கிட்ட சொல்லும் போது அதுக்கு அவர்கிட்ட தீர்வு வருதோ இல்லையோ, உங்களுடைய பிரச்சனையை நீங்க வெளிக்கொண்டு வந்துட்டீங்க. வாழ்க்கையில கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மன நிம்மதி. அந்த மன நிம்மதி உங்களுடைய நண்பர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்க உங்களுடைய சொந்தங்கள் கிட்ட நீங்க வந்து சிலவற்றை கேட்பீங்க, சிலவற்றை கேட்க முடியாம போவோம். ஆனா உங்க நண்பர்கள் கிட்ட நீங்க எதை வேணாலும் நீங்க கேட்கலாம். நீங்க அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஆனா நீங்க வந்து உங்க நண்பர்கள் கிட்ட எதை வேணாலும் நீங்க கேட்கலாம். அதுக்கு வந்து அவங்க வந்து சரினா சரின்னு சொல்லுவாங்க, தவறுனா தவறுன்னு சொல்லுவாங்க. நீங்க வச்சிருக்க நண்பர்களை பொறுத்துதான் இருக்க தவிர, மத்தபடி உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையே ஒரு வெற்றிடமா இருக்கும். நண்பர்கள் இருக்கிற வாழ்க்கை பாத்தீங்கன்னா எப்பவுமே மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அதனால வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு நண்பராவது வேணும். அப்படி ஒரு நண்பர் கூட இல்லைன்னா அவரோட வாழ்க்கை வந்து எப்பவுமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். நண்பர்களை ஆங்கிலத்துல மூன்று வகையா பிரிப்பாங்க. ஒன்று பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வொர்ஸ்ட் ஃப்ரெண்ட், தேர்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. இந்த ஜஸ்ட் வொர்ஸ்ட் பெஸ்ட் பாத்தீங்களா, எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி அமைகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட போவீங்க, ஏதோ ஒரு இடத்துல போவீங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க, பழகுவீங்க. நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குற மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க அந்த வகையான ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்க மூலமா. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, வாழ்க்கையில இவங்க உங்களுக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய வரமா இருக்கும். இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் சரி, எந்தெந்த விஷயங்கள் தவறுன்றத சரியா எடுத்து காட்டுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா சொல்லி புரிய வச்சு, உங்களுக்கு அதுல இருக்கிற நல்லது கெட்டங்களை புரிய வச்சு, நீங்க வந்து மேன்மேலும் வளர்றதுக்கு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் உதவுவாங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லாம ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வொர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க வாழ்க்கைய வீணடிச்சு நாட்களை வீணாக்கிட்டு இருப்பாங்களே தவிர வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது, என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க சொல்லும் போது அவங்களோட நண்பர்களோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியும். அதனால உங்களோட ஃப்ரெண்ட் ஜஸ்ட் ஃப்ரெண்டா வொர்ஸ்ட் ஃப்ரெண்டான்றத நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நீங்க தெரியறதுக்கான சில டீடைல்ஸ் எல்லாம் நான் இப்ப சொல்றேன். நான் நண்பர்களை ஒரு 10 வகையா பிரிக்கலாம். இந்த 10 வகையான நண்பர்கள்ல உங்களுக்கு எந்த வகையான நண்பர்கள் இருக்காங்க அப்படின்றத நீங்களே இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இதை பத்தி டீடைலா பார்ப்போம்.
நீங்க எதை சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு உங்க நண்பர் சொல்றாருன்னா அவரோட நட்பு உங்களுக்கு ஒரு ஜாகராவான நட்பா தான் இருக்கும். நீங்க ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா அது ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம உடனே அவர் வாங்கி கொடுக்கிறாருன்னா அவரு ஒரு பணக்கார நண்பரா தான் இருப்பாரு. அந்த பணக்கார நண்பரால உங்களுக்கு வந்து ஆபத்துல உதவ முடியாது, ஆனா உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்ய முடியும். உங்ககிட்ட பணம் இருக்கும் போது வா மச்சி அப்படின்னு சொல்லும் போதும், உங்ககிட்ட பணம் இல்லாத போது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ற ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு விலைமாது போன்றவர்கள். அவங்கள வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல தவிர்த்து வையுங்க. நீங்க கடன் பிரச்சனையிலயோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையிலயோ இருக்கிறத பாத்துட்டு நீங்க கேட்காமலே தானா வந்து உதவி செய்யற ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சந்தர்ப்பவாதியா தான் இருப்பாரு. அவர் உங்களுக்காக உதவினாரு நீங்க நினைக்காதீங்க, அவர் வந்து உங்ககிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்க போறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க தேவைக்காக மட்டும் உங்க நண்பர்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க ஒரு சுயநலவாதின்றதையும் நீங்க மறந்துடாதீங்க. உங்கள் காதலுக்காக தன் உயிரையும் பணையம் வைத்து உதவிய ஒரு நண்பன் பாத்தீங்கன்னா உங்கள் உயிர் மீது அக்கறை உள்ள ஒரு நண்பனாகத்தான் இருக்க முடியும். உங்களுக்கு எந்த சந்தேகமானாலும் சரியான முறையில் தெளிவுபடுத்தும் ஒரு நண்பன் இருந்தால் அவன் தான் உங்கள் எதிர்காலம். எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள். நீங்க செய்யற தவறுகளை அந்த நேரத்திலேயே சுட்டி காட்டி இந்த மாதிரி செஞ்சா நான் உங்ககிட்ட நண்பனா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருடைய நட்பு வந்து மதிக்கத்தக்கது. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட இருக்காருன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற நினைங்க. அவங்கள உங்களுக்காக மாத்த நினைக்காதீங்க. விபத்து ஏற்படும் போது தன் ரத்தத்தையும் உடலையும் தானமாக கொடுத்து உதவும் நண்பன் உங்கள் கடவுளை போன்றவன். கடவுளை கண்ணில் பார்க்கும் ஒரு நேரடி காட்சியாக இந்த நண்பனை நீங்கள் காணலாம். உங்கள் மானம் போகும் நேரத்தில் தன் சக்திக்கும் மீறி நீங்கள் கேட்டால் உங்களுக்காக உதவக்கூடிய ஒரு நண்பனின் நட்பு உங்கள் உயிரிலும் மேலான நட்பு. அந்த நட்பை உங்கள் உயிரிலும் மேலாக கருதி அவருடைய நட்பை காலம் கழிந்தாலும் நீங்கள் அவரை மறக்காது இருக்க வேண்டும். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஒரு கடன் கொடுக்கறீங்கன்னா அந்த கடன் திருப்பி வரும் நினைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ஒண்ணு, நீங்க வந்து கடன் கொடுக்கும்போது திருப்பி வரும் நினைச்சு கொடுக்க கூடாது. ரெண்டாவது, நீங்க வந்து கடன் அவங்க கிட்ட கேக்குறீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியும்னா கேளுங்க, அப்படி திருப்பி கொடுக்க முடியாதுன்னா கேட்காதீங்க. மண்ணும் பொண்ணும் பெண்ணுன்றாங்க பாத்தீங்களா, இந்த மூணு விஷயமும் பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட நண்பர்களையும் பிரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு மூணு விஷயத்திலயும் எப்பவுமே ஒரு கட்டுப்பாடாவே இருங்க. உங்களுடைய நட்பு காலம் முழுக்க நீடிக்கும். நாடாது நட்டலியர் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு அப்படின்ற திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஆராயாமோ கொள்கிற ஒரு தீய நட்பால நீங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை அனுபவித்து அந்த பிரச்சனையை கையில வச்சுக்கிட்டு நீங்க அந்த நட்பையும் விட முடியாம அந்த பிரச்சனையும் விட முடியாம ரொம்ப அவதிப்படுவீங்க அப்படின்றத திருவள்ளுவர் நட்பாராய்தல்ன்ற அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு. திருக்குறள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க ஏத்துக்கோங்க. தினம் ஒரு திருக்குறள் ஆலி சொல்ல நீங்க தினமும் பார்க்கலாம். நீங்க இந்த நட்பை பத்தி நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆலி சொல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.